உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஐபிஎல்ல இன்னைக்கு நடந்த மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கூட வந்து மோதிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிளம்பறங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம கேஎல் ராகுல் வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக விளையாடல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேஎல் ராகுல், அதுக்கப்புறமா மயங்க் அகர்வால், இவங்க ரெண்டு பேருடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து யாருமே அந்த அளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணல. கேஎல் ராகுல் வந்து 27 பால்களுக்கு 29 ரன்னும், அதே மாதிரி மயங்க் அகர்வால் வந்து 15 பால்களுக்கு 26 ரன்னும் எடுத்து ஆட்டம் விளக்க, அதுக்கப்புறமா வந்து கேல், பூரான், மன்தீப் சிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இருந்தாங்க. ஒரு பக்கம் டீமே வந்து ரொம்பவே பரிதாபமான நிலையில் இருந்த சமயத்தில் தீபக் கூடா மட்டும் வந்து தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார். 30 பால்களுக்கு 62 ரன் அடித்து டீமுடைய ஸ்கோரை வந்து அவர் தான் உயர்த்தினார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு பஞ்சாப் அணி வந்து 153 ரன்களை வந்து அடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா 154 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து கலந்துறங்கினாங்க. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ருத்ராஜ், அதுக்கப்புறமா டூப்ளிசஸ் வந்து கலந்துறாங்க. ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ருத்ராஜ் வந்து கடைசி 3 மேட்ச் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியை வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த மேட்ச்லேயும் அவர் 49 பால்களுக்கு 62 ரன்னும், அதே மாதிரி டூப்ளிசஸ் வந்து 34 பால்களுக்கு 48 ரன்னும் அடிச்சிருந்தாங்க. டூப்ளிசஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ராய்டுவும் ருத்ராஜ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தினார். 30 பால்களுக்கு 30 ரன் அடிச்சு இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து 18.5 ஓவர்லே ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பிளே ஆஃப் போகாமல் இருக்கிறது கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து பிளே ஆஃப் போகாமல் இருக்க ஒரே ஒரு சீசன் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். ஒரு பக்கம் ரைனா இந்த சீசனில் வந்து விளையாடல, அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து லாஸ்ட் பிளேஸில் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் தற்போது பிளே ஆஃப் போகாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சீசன் ஃபுல்லாகவே சென்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இறக்கமாக தான் இருந்திருக்கு அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ திருப்பியும் ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்ன அப்படின்னா, நம்ம தலை தோனி வந்து ஐபிஎல்லேருந்து இப்போதைக்கு நான் ரிட்டையர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே தெரிவிச்சிருக்காரு. அதுவும் கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தியாக அமைஞ்சிருக்கு. சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.